மனிதன் ஆயிரம் விதம், அதில் நாம் எந்த விதம்? உன்னை மெருகேற்ற தினமும் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் அந்த விதத்தை கணக்கிடலாம். பொறுமையா, திறமையா, யோசிப்புத்தன்மையா, அனுசரிப்பா, சங்கடமின்மையா, சோசியல் ஆக்டிவிட்டியா, உனது திறமை மெருகத்தை என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அதை பொறுத்துதான் மனிதன் ஆயிரம் விதத்தில் நாம் எந்த விதம் என்று கணிக்க முடியும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமானவர். பாவ புண்ணியம், பாவம் நீ எப்படி நடந்து கொண்டிருக்கின்றாய்? பாவம் என்பது ஒரு உயிரை கொள்வதும் அல்ல, உன்கிட்ட இருந்தும் ஒரு சிலருக்கு கொடுக்க இயலாமை. கொடுக்க இயலாமை என்றால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது. ஓகேங்களா? கையில் காசு இருந்தும் ஒருவர் பசியால் வாடும் பொழுது நீ உன்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ பாவி, புண்ணியம் கிடைக்காதவன். ஏதோ ஒரு வழியில் நாம் போகும் வழியில் நமக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது நம் சரியான வழியில் போனாலும் பின் பிறகு ஆபத்து ஏற்படலாம். சரிங்களா? இது திறமையான மனது தன்மை, சோசியல் ஆக்டிவிட்டிங்கிற தன்மை. மனது இருகப்பட்டிருக்கும் மனது, தெளிவாக இருக்கக்கூடிய மனது, இதெல்லாமே உனது திறமைக்கும் உன்னை மெருகேற்றி கொண்டிருக்கும் உனது விஷயத்துக்கும் ஒன்றான விஷயமா? கண்டிப்பாக உண்மையான தகவல். ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நீ செய்யும் பொழுது உனது திறமை தன்னதானாக மெருகேறும். திறமை, உரிமை, ஒரு பாசம், பரிவு, அக்காக்கிட்ட பாசம், அம்மாட்ட பாசம், உனது நண்பர்கள்கிட்ட பாசம், உறவினர்கள்கிட்ட பாசம், இந்த மாதிரி பல்வேறு விதமான பாச பிணைப்புகளால் நீ பல்வேறு விதமான அன்புகளை கண்டிப்பாக பெறுவே. இதெல்லாம் இருக்குமா என்றால், இதெல்லாம் இருந்தாலும் நீ நல்ல மனிதன் இல்லை என்று நாலு பேரால் தள்ளப்படுவோம். சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவை செய்தாலும் உனது குடும்பத்தை நீ கண்டிப்பாக பார்க்க வேண்டும். வெளியே நல்லா இருக்கிறான், வீட்டில் சரியில்லை அப்படின்ட்டு வீட்டார் சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மம். சரிங்களா? திறமையை மெருகேற்ற இதெல்லாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு உண்டான விஷயத்தை, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களை பார்த்துட்டும் வெளியே சில விஷயங்கள் செய்யும் பொழுதும் உங்களது திறமை மெருகேறும், மெருகேறும், மெருகேறும். மெருகேற்றினால் நாம் ஆயிரம் விதமான மனிதரில் நாம் ஒரு மனிதர். சரிங்களா? எனக்கு இப்படி தான், இப்படி தான் கோமாறு, இப்படி தான் சொல்லுவேன், இப்படி தான் சண்டை பிடிப்பேன், இப்படி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் இப்படி தான் வாழ்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை. அந்த ஆயிரம் விதமான மனிதரில் நாம் ஒரு விதமான மனிதர். ஆயிரம் விதமான மனிதர்கள் நாம் ஒரு வித்தியாசமாக மனிதராக இருக்க முடியுமா என்றால், இருந்தால் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. உங்களுக்கு பெயர் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். நான் பெயர் வாங்க வேண்டும், நாலு பேரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு வந்தால், சில சில விஷயங்களை மெருகற்று கொண்டே போய்கொண்டே இருந்தால் ஆயிரம் விதமான மனிதர்களையும் நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர், ஒரு அபூர்வமான மனிதர், ஒரு அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடல் மனிதனாக உருவாக்கப்படுவீங்க. சரிங்களா? நான் சொன்னாங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.